பணம், பதவி, புகழ் பெயர் இதெல்லாம் வந்துருச்சுனாக்க நமக்கு ஒரு தலகணம் வந்துடும். பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்க்குறோம். அவர் கேசவச்சந்திரசேனை பார்க்க போகிறார். கேசவச்சந்திரசேன் வந்து பெரிய ஒரேட்டர், ரைட்டர், இந்தியா முழுக்க அப்போ நல்ல பேர் இருந்தது. ஈவன் இங்கிலாந்து கூட போயிட்டு வருவார், விக்டோரியா மகாராணி அவரை கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல், ஃபேமஸ், பவர்ஃபுல் கிடையாது, ஃபேமஸ், பாப்புலர். அவரை பார்க்குறதுக்கு ராமகிருஷ்ணன் போகிறார். ராமகிருஷ்ணன் எப்படி இருப்பார், சாதாரணமாக வேஷ்டி கட்டிட்டு சட்டை போட்டுட்டு போகிறார். அங்கே போன உடனே, அந்த ரூமில் நுழைஞ்ச உடனே, கேசவச்சந்திரர் வந்து டேபிளில் உட்காந்து ஏதோ எழுதிட்டுருக்கார். அப்படி பார்க்குறார், யார் வராங்க அப்படின்னு. ராமகிருஷ்ணன் அப்படி குனிஞ்சு பணிஞ்சு நமஸ்காரம் பண்ணாராம். கேசவர் என்ன பண்ணார், ம், ஓகே அப்படின்னு கையால் இப்படி காட்டினாராம். அப்புறம் ராமகிருஷ்ணன் போய் ஒரு சேரில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. பேசுகிறப்ப தான் கேசவருக்கு தெரியுது, வந்திருக்கிற ஆள் சாதாரண ஆள் இல்லை, நிறைய ஆன்மீக சுரங்கம் உள்ள ஒரு மகத்தான ஆள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். இருந்தாலும் அந்த தன்மானம், தன்மானம்னாக்க இந்த என்ன சொல்கிறது, பொய்யான ஒரு கௌரவம், வரட்டு கௌரவம்னு சொல்லுவாங்களே, அது இருக்குது. ஏன்னா உலகமே பாராட்டுது, அந்த மனுஷன் எப்படி சிம்பிளாக இருக்க முடியும். கிளம்புறப்ப கூட ராமகிருஷ்ணன் அப்படியே பணிஞ்சு நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ கூட கேசர் வந்து சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படிங்கிறார். அப்போ ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுறார், குனிஞ்சு அவருடைய காலை தொட போகிறார், கேசருடைய காலை. அப்போ தூக்கிட்டு இதெல்லாம் வேண்டியதில்லை, சும்மா அப்படி நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதை ராமகிருஷ்ணன் வந்து ஒரு டிவோட்டிகிட்ட சொல்கிறார். கேசவரை முதல் முதல்ல பார்த்தப்போ அவருக்கு தலகணம் இருந்தது, அதை போக்கணுங்கிறதுக்காக நான் பணிஞ்சு நமஸ்காரம் பண்ணேன். அப்புறம் நம்மக்கிட்ட வர வர அவர் நிறைய கற்றுக்கிட்டார், இப்போ நல்ல மனுஷனாக ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வேடிக்கையாக சொல்கிறார். அது ஏன் அப்படி வருதுனாக்கா, இந்த பணம், பெயர், புகழ் இதெல்லாம் வந்துருச்சுனாக்கா நாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படி கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை. செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம்.